வெல்கம் டு எஸ்எம்எஸ் வி தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம எங்கள் வீட்டுக்கு வந்துக்கிறாப்புல ஒருத்தர் இந்த பேரிச்சம்பழமெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி அதில் வந்து ஏதோ பண்ணுறான்னு வந்துக்கிறாரு. கவர்மெண்ட் மூலிமா அனுப்பி விட்ருக்காங்க. இது கட்டி எப்படி ஏறாரு பாருங்க. அவர் என்னென்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு தெரிய வரும். மாமா ஸ்லீப் வலை கட்டுறாரு. அந்த பேரிச்சம்பழம் கீழே உழுவாமல் இருக்கிறதுக்காக கட்டுறாரு. ஆனால் சென்ட் மை ஃப்ரெண்ட் இந்தியா. தமிழ்நாடு. அமெரிக்காவுன்னு கேட்குறாரு. பாருங்கள் அது என்ன பண்ணுறாரு. இந்த வலை கட்டுறாரு. வலை கட்டிட்டு கீழே தான் உள்ளுராமல் இருக்கிறதுக்கு கட்டுறாரு. ரெண்டாவது இது வந்து இதுக்கு முன்னாடி வந்து மகர்னா வச்சு கிராசிங் பண்ணாங்க. அது ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி அரும்பை வச்சுருந்தபோது பூ வச்சுருக்கும்போது வேறு வண்டியில் எடுத்துகிட்டு வந்து வேறு பூ வச்சு கிராசிங் பண்ணணும். கிராசிங் பண்ணதால் தான் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு திராட்சை பழம் மாதிரி நல்லா வரி வரியாக தொங்குது. அது கிராசிங் பண்ணலைன்னா அந்தளவுக்கு வராது. அப்படியே வேறு மகனை வச்சு கிராசிங் பண்ணதால் தான் இது வந்து பக்காவாக இருக்குது. அப்படி கிராசிங் பண்ணாமல் விட்டுருந்தாங்கன்னா எல்லாமே வந்து பொய்யான போயிருக்கும். இப்போ அந்த இது பழம் வைக்காது. நிறைய கீழே விழுந்துருச்சு. அந்த மாதிரி மகனை படாததெல்லாம் வந்து இந்த மாதிரி பெருசாக ஆகாது பொழுது. இதுக்கு அந்த கவர்மெண்ட்லேருந்தே வராங்க. வந்து கிராசிங் பண்ணுறதுலேருந்து இதுக்கு பராமரிக்கிறதுலேருந்து எல்லாமே அவங்கள பண்ணி அவங்கள வந்து சம்பளம் கொடுத்துருவாங்க. இப்போ இது வீட்டுக்காரங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. அந்த மாதிரி கிராசிங் பண்ணும்போது நான் வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளே போயிட்டாங்க. பொட்டாக்குன்னு வந்து போட்டு போயிட்டாங்க. வேறு பூ அங்கே வண்டியில் எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி பையில் வச்சுக்கிட்டு அப்படியே மேலே ஏறி அந்த மகனை வச்சு அப்படியே பருத்தி கிராசிங் பண்ணுவாங்க. ஊரில் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா பார்த்துருக்கலாம். அந்த மாதிரி வேறு பூ எடுத்து வந்து வச்சு கிராசிங் பண்ணிவிட்டு உள்ளே சென்ட்ரு பண்ணி சென்டரில் ஒரு கொத்து உள்ளே வச்சுட்டு போயிறாங்க. காற்றுல அதுவாக கிராசிங் ஆகிக்கும் அப்படின்னு அது பண்ணிவிட்டு இப்போ ஒரு ஒரு மாதம் கழித்து இதில் வந்து இப்போ இந்த மாதிரி வலை கட்டுறாரு. வலை கட்டி அந்த கீழே உழுறாமல் இருக்கிறதுக்கு அப்படியே விழுந்தாலும் அது உள்ளே கிடக்கிற மாதிரி. கீழே விழுந்ததுன்னா என்ன ஆகுதுன்னா அப்படியே கசகசன்னு எல்லாம் மேய்ச்சி இடமே வேஸ்ட்டாக போயிடுது. அதனால் இது வலை கட்டி விட்டால் விழுந்தாலும் அது உள்ளே கிடக்கும். ஃபுல்லாக பழுக்க பார்த்து அப்படியே ஒரு நல்லா உளுத்துனோம்னா அப்படியே அது உள்ளே விழுந்துடும். அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்லாம் அல்லது தெரிஞ்சவங்களாம் கொடுக்குறாங்க. இது போய் சேல்ஸ்லாம் யாரும் பண்ணுறதில்ல. அப்படியே வச்சுக்கிறாங்க. அவங்க சொந்த பந்தத்துக்கு அனுப்பிவிட்றாங்க. அப்புறம் போகிற வரவங்க எடுத்து பறித்து சாப்பிட்லாம். எதுவும் சொல்ல மாட்டாங்க. இப்போ வந்து பழுக்கிற டைமில் யார் வேணாலும் பறித்து சாப்பிட்லாம். ஏன் இது பறிச்சா அப்படின்லாம் கேட்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு தாராள மனசு உள்ள மக்கள்லாம் இருக்கிறாங்க. இங்கே பாருங்கள் இவ்வளோ டெக்னிக்கலாக ஏறி அதில் கட்டி இந்த ரோப்பு மாதிரி போட்டிருக்காரு பாரு. இது மாதிரி ஊரில் ட்ரை பண்ணால் நல்லாயிருக்கு. இந்த மரம் ஏறுறாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த மாதிரி செட்டிங் அந்த ரோப்பு தனியாக இருக்குது. பின்னாடி பெல்ட் மாதிரி போட்டு பெருசாக போட்டிருக்காங்க. ஊரில் நம்ம ஆளுங்களும் செய்கிறாங்க. நிறையா டெக்னிக்கலான இதெல்லாம் வச்சுருக்காங்க. இவங்க கோயத்தில் இந்த மாதிரி டெக்னிக்கலாக பண்ணுறாரு பாருங்கள். இது மாதிரி தான் மற்ற ஏரியாவில் அந்த தோப்பு வச்சுருக்கிறவங்களாம் இந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. தோப்பு பெரிய பெரிய தோப்புலாம் இருக்குது. அதெல்லாம் வந்து ஏகப்பட்ட பெரிய தோப்புலாம் இருக்குது. எக்கச்சக்கமான மரம்லாம் ஒரே மாதிரி இந்த தென்னந்தோப்பு நம்ம ஏரியாவில் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தோப்பு நிறையா இருக்குது. அவுட்டர் சைடில் போனோம்னா தோப்புலாம் இருக்குது. அதுலேயும் இந்த மாதிரி தான் வலை கட்டி இது பராமரித்து தண்ணி ஊற்றி
மருந்துலாம் அடிப்பாங்க, மருந்து மிஷின்லாம் வச்சுருக்காரு. ஸோ அந்த வீடியோ வந்து அடுத்த வீடியோவை பார்க்கலாம், மருந்து அடிக்கிறது அவர் என்ன பண்ணுறாருங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இறங்குறாரு, இந்த சைடு வராரு, இந்த சைடில் ஒரு மேலே ஒரு கோலம் இருக்குது. இந்த தென்னங்கோலம் மாதிரி தென்னை மரத்தில் தென்னங்காய் வைக்க தென்னை இளநீ வைக்கிறதுல அந்த மாதிரி இங்கே பேரிச்சம்பழம் மரம், அதுக்கு கொலை போட்டு பக்காவை பராமரிச்சிருக்கிறாங்க. இது ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன், அதோடய லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனுக்கு கொடுக்குறேன், கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி பாருங்கள். மேலே அந்த மண் அப்படியே கடந்ததுன்னா காற்றுல ஆட ஆட ஒன்று ஒன்றா கீழே விழுந்துருது. இப்போ இதெல்லாம் வந்து மட்டையில் மாட்டிட்டு அப்படியே இருக்குதுல்ல, அதெல்லாம் காற்று அடிச்சதுன்னா பல பலனும் கீழே விழுந்து பாருங்கள், கீழே அவர் ஆட்டும்போது கீழே விழுது பாருங்கள். அதுமாரி காற்று வேகமாக அடிச்சதுன்னா பூராமே ஒன்றுமே நிற்க மாட்டேது. இது வலை கட்டிட்டாங்கன்னா கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும், எங்கேயுமே ஆடாது. அதுக்கு இதுக்கு மட்டையில் கட்டியில் மோதாமல் ஆடாமல் கீழே நல்லா கீழே தாத்தி விட்டு வலையை கட்டிட்டாருன்னா கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும் பாருங்கள், எவ்வளோ பல பலனும் உள்ளுறது தானாலே. அதுக்காக தான் இந்த இது கட்டுறது வலை. ஒன்று ஒன்று எடுத்து விட்டுட்டு பையில் வச்சுருக்காரு, அந்த வலை வச்சுருக்காரு. கொசு வலை மாதிரி தான் இருக்குது, பச்சை கலரில். அது காற்றுவாட்டமாக இருக்கு, நல்லா வேறு பேப்பரும் அந்த மாதிரி போட்டுட்டோம்னா உள்ளே கசகசன்னு போயிடும், அது வேஸ்ட் ஆகிடும். இது வந்து கொஞ்சம் காற்றுவாட்டமாகவும் இருக்கும், அதுக்கு சேஃப்டியாகவும் இருக்கும். மற்ற குருவி அது இது சாப்பிட முடியாமல் கொஞ்சம் பக்காவாக சேஃப்டியாக வச்சுருக்காங்க. இங்கே குருவி இருக்குது, அதெல்லாம் வந்து நிறையா இருக்குது.